இதுவரைக்கும் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை என்கரேஜ் இருங்க அனைவருக்கும் வணக்கங்க எனக்கு இந்த வீடியோவில் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் முக்கியமான ஒரு ஆன்மீகத்தாள்களை தான் நம்ம பார்க்க போறோம் நாலு தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல மே மாதம் இருபத்தி நாலாம் தேதி அதே போல தமிழ் மாதத்துல வைகாசியுடைய பத்தாவது நாள் அதே போல நாலு தினம் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் செவ்வாய்க்கிழமை கிழமை ஸோ நாலு வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு செவ்வாய்க்கிழமை ஏன்னு ஏன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாலு தினம் தெய்பிரையில நவமையானது வருது பொதுவாக நவமி அஷ்டமி இந்த ரெண்டு நாளுமே மோசமான நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறைய பேர் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நம்ம வந்து இந்த நாளை வந்து தவற விட்டுறோம் ஆனால் இந்த ரெண்டு நாளுமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் தெய்வீக வழிபாட்டுக்கு உகந்த நாள் இந்த ரெண்டு நாளுமே நம்ம வழிபாடு செய்கிறது நம்ம வாழ்க்கை விதியே வந்து மாறும் ஸோ அந்த வகையில் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் தேய்பிரையில் நவமியானது வந்துருக்குது ஸோ இந்த நவமியில் நாளை தினம் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளைய இந்த நவமியில சக்தி வாய்ந்த மகத்துவமான செவ்வாய்க்கிழமை எப்படி வழிபாடு செய்யறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் இந்த வழிபாடு வந்து செய்யுங்க ஸோ நவமியில வழிபாடு செய்யறது உங்கள் வாழ்க்கை விதி நிச்சயமாக மாறும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது சரி வாங்க நவமி வழிபாடு எப்படி செய்யறது அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் பொதுவாக நவமி அப்படின்னாவே வந்து யாருக்கு உகந்ததுன்னா ஸ்ரீராமருக்கு தாங்க உகந்தது பொதுவாக ஸ்ரீராமர் வந்து மனிதர்களாகிய நாம் வந்து இந்த கலியுகத்தில் எப்படி வாழணும் எப்படி அரணோடு இருக்கணும் எப்படி உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னு வாழ்ந்தவர் தான் ஸ்ரீராமர் ஸோ அவர் வந்து இப்படி இப்படிலாம் வாழணும் அப்படிங்கிறத அவரே வாழ்ந்து காட்டியிருக்கிறார் மனிதராக பிறந்து அந்த ஒரு அவதாரம் தான் பார்த்தீங்கன்னு ஸ்ரீராம அவதாரம் இந்த அவதாரம் நிகழ்ந்தது நவமதிதி அதனால் நவமியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஸ்ரீராமர் வழிபாடு தான் வந்து செய்யணும் இருக்கிற வழிபாடுகளே ஸ்ரீராமர் வழிபாடு செய்கிறது மிகவும் உன்னதமான ஒரு வழிபாடு இந்த வழிபாடு கல்யாணம் ஆகாத பெண்களுக்குலாம் வரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஸ்ரீராமர் போல வந்து கிடைக்கும் ஸ்ரீராமர் போல தான் மாப்பிள்ளை அமையணும்னு சொல்லி எல்லாருமே வந்து பெரியவங்க சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஸ்ரீராமர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மனித வாழ்க்கையில் மிக சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்கிறாரு ஸோ அவர் குகுந்த நாளைய நாளில் திருமணம் ஆகாதவங்க பிரச்சனை இருக்கிறவங்க அவங்க எல்லாருமே நாளை தினம் இந்த பரிகார வழிபாடு செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் எல்லா வகையான பிரச்சனைகளும் தீரும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ஸோ நாளைய இந்த நவமி வழிபாடு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே இப்போ போய் ராம வழிபாடு நாளை தினம் எப்படி பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வைகாசி தேய்பிரையுடைய நவமியுடைய சிறப்பை வந்து சொல்லிடுறேன் ஸோ வைகாசி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதத்தில் இரண்டாவது மாதம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுபக்கரத ஆண்டில் வந்திருக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷபராசியில் வந்து சூரியன் சஞ்சாரம் செய்வார் ரிஷபராசி சுக்கரனுக்கு அதிபதியாக கொண்ட இது இந்த இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த சூரியன் அவதரித்தது ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் மிக சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் இந்த சக்தி வாய்ந்த விஷயம் இந்த வைகாசி மாதம் நடக்கிறதுனால இந்த வைகாசி மாதம் முழுக்க மிக விசேஷம் வரும் அதில் ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வைகாசி விசாகம்லாம் சொல்லலாம் இந்த வைகாசி விசாகத்தை தொடர்ந்து பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய எல்லா திதிகளுக்குமே அதிக பவர் இருக்குது அதன்படி இந்த வைகாசி பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய இந்த தேய்பிரை நவமியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அதிக சக்தி இருக்குது இந்த சக்தி வாய்ந்த நாளில் கண்டிப்பாக ராம வழிபாடு செய்கிறது மிகப்பெரிய ஒரு பலனை வந்து நமக்கு கொடுக்கும் மிகப்பெரிய பலத்தையும் கொடுக்கும் ஸோ நாளை நாள் பொறுத்த வரைக்கும் வைகாசி மாதத்தில் தேய்பிரையில் வந்திருக்கக்கூடிய இந்த நவமி மற்ற மாதங்களில் வரக்கூடிய நவமி காட்டிலும் அதிக சக்தி வாய்ந்த நவமி நாளை நவமையை பொறுத்த வரைக்கும் அதிக சக்திகள் நிறைந்திருக்கு நாளை நவமியில் கண்டிப்பா பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வழிபாடு செய்யறதை விட்டுறக்கூடாது ஸோ வழிபாடு அப்படிங்கிறது நம்பிக்கையோட நாம செய்யணும் எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயம் பலன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இரட்டிப்பா கிடைக்கும் அதுக்கு உதாரணமாக ராமரே பாத்தீங்கன்னு சொல்ல மனிதரா பிறந்து தான் ஸோ ராமரே மனிதராக பிறந்து வளர்ந்து கடவுளாக நமக்கு காட்சி தரக்கூடிய நாளை நாளில் வந்து கண்டிப்பா வழிபாடு செய்யறதை விட்டுறக்கூடாது ஸோ இவ்வளோ நேரம் முக்கியத்துவம் சக்தி எல்லாத்தையும் பார்த்துட்டோம் நாளையே இந்த சக்தி வாய்ந்த செவ்வாய்க்கிழமை வழிபாடு எப்படி செய்யறது அப்படிங்கிறத இப்ப நம்ம வந்து டீட்டெயில்டா பார்க்கலாம் வாங்க திருமாலுடைய அவதாரங்கள்ல சிறப்பு மிக்கதாகவும் அற நிறைந்ததாகவும் உள்ளது தான் ராம அவதாரம் மனிதன் நம்ம வந்து நீதிமுறைகள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒழுக்க நீதிகள் மற்றும் ஆன்மீக லட்சியங்கள் குறித்து உறுதியான கொள்கையுடன் விளங்க வேண்டும் என்பதை எடுத்துரைப்பதற்காக மண்ணில் அவதரித்தவர் ஸ்ரீராமர் அவர் அவதரித்தனால் நவமி அதுதான் ராம நவமி என்று சொல்லப்படுது ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நவமியானது வருது இந்த நவமி அன்னைக்கு ஸ்ரீ ராமர் வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் இதில் ராம நாமம் எல்லையற்ற ஆன்ம சக்தியை வழங்கக்கூடிய ஒரு மந்திரம் என்று சொல்லலாம் இதில் ரா என பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வாய் திருந்து நாம் உச்சரிக்கும் போது நமது பாவங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு வெளியேறி வெளியேறிவிடும் இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மா என உச்சரிக்கும் போது நம் உதடுகள் மூடும்போது அந்த பாவங்கள் மீண்டும் வராமல் தடுக்கப்படும் ஸோ அதனால் ராமா அப்படின்ற வார்த்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எல்லையற்ற ஆன்ம சக்தியை கொண்டது இப்பேற்பட்ட சக்தி கொண்ட மந்திரத்தை கொண்ட ஸ்ரீ ராமர் வழிபாடு நாளை நாள் செய்கிறது மிக மிக புண்ணியமான ஒரு விஷயம் ஸோ நாளை நாள் ராம வழிபாடு விரதத்தை வந்து கண்டிப்பாக வந்து கடைப்பிடிங்க விரதம் இருக்கக்கூடிய முறையை உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன் முறையை தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் நாவ நவமி அன்று அதிகாலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எழுந்திரிச்சிடணும் எந்த ஒரு பூஜை நாளாக இருந்தாலும் அதிகாலையில் எழுந்திரிச்சு நாம அந்த நாளை தொடங்கணும்னு வச்சுக்கோங்களேன் தொடங்கிறதுக்கும் சரி முடிக்கிறதுக்கும் சரி நல்லதாக இருக்கும் அதனால நாளை நாள் அதிகாலையில் எழுந்துருங்க ஸோ அதிகாலையில் எழுந்து குளித்து முடிச்சு விட்டு வீட்டை தூய்மைப்படுத்திக்கோங்க மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பூஜாரையை தூய்மைப்படுத்திக்கோங்க பூஜாரை தூய்மைப்படுத்தி வீட்டை தூய்மைப்படுத்தி வீட்டு வாசலை அழகான மாக்கோளம் போட்டு நாளை நாள் பூஜைக்கு வந்து தயாராகுங்க இந்த பூஜையை நாளை நாள் காலையிலும் செய்யலாம் மாலையிலயும் செய்யலாம் உங்களோட விருப்பம் காலையில முப்பது நிமிடம் இருக்கு மாலையில முப்பது நிமிடம் இருக்கு எந்த நிமிடத்தில் வேணாலும் நீங்க பூஜை செய்யலாம் ராம நவமி நாளை நாள் நவமியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் பூஜை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி விதிக்கப்பட்டிருக்கு அதனால நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூஜையை இந்த மாதிரி வந்து பண்ணுங்க ஸோ காலையில் பூஜை பண்ணுறதா இருந்தால் காலையில் ஏழரிலேருந்து எட்டுக்குள்ளே இதே மாலையில பூஜை பண்ணுறதா இருந்தால் ஏழ்ரையிலேருந்து எட்டு ஸோ இந்த ரெண்டு முப்பது நிமிடம் தான் வந்து உங்களுக்கு டைமு காலையில் பண்ணுறதா இருந்தால் ஏழரை இருந்து எட்டு மாலையில் பண்ணுறதா இருந்தால் ஏழரிலேருந்து எட்டு இந்த ரெண்டு நேரத்தில் எந்த நேரத்தில் உங்களுக்கு பூஜை செய்யணும்னு இருக்கீங்களோ அந்த நேரத்தில் பூஜையை வந்து செய்யுங்க ஸோ பூஜையை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பூஜரையிலே வந்து செய்யலாம் பெருமாள் கோவிலுக்கு போய் செய்யணுங்கிற அவசியம்லாம் இல்லை பூஜரையிலே இந்த வழிபாடு வந்து செய்யலாம் ஸோ பூஜாரையில் பூஜை செய்யக்கூடிய நேரம் வரும்போது பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க உங்கள் பூஜாரையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ராமர் படம் இருந்ததுன்னா ராமர் படத்தை எடுத்து வைத்துக்கோங்க கூட தம்பி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சீதா இருக்கக்கூடிய ஃபோட்டோ இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க ஒருவேளை ராமருடைய ஃபோட்டோ இல்லை அப்படின்னா பெருமாளுடைய ஃபோட்டோ எடுத்துக்கோங்க ஏன்னா பெருமாளுடைய அவதாரம் தான் ராமர் ஸோ அதனால பெருமாளுடைய ஃபோட்டோ எடுத்துக்கோங்க ராமர் ஃபோட்டோ இருந்ததுன்னா ராமர் ஃபோட்டோ பயன்படுத்துங்க இல்லை அப்படின்னா மட்டும் பெருமாள் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க ஸோ எடுத்துக்கிட்ட அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குங்குமம் சந்தனத்தில் பொட்டு வைங்க இது ரொம்ப முக்கியம் சந்தன குங்குமத்தில் பொட்டு வச்சுட்டு துளசி மாலையை அணிவிக்கணும் துளசி மாலை வந்து ராமருக்கு மிக மிக உகந்த ஒரு மாலை அந்த மாலையை மட்டுந்தான் அணிவிக்கணும் ஸோ அணிவிச்சிருங்க அணிவிச்ச பின்னாடி அதை வந்து அழகாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் பூஜாரையில் நடுவில் வச்சிருங்க அந்த ஃபோட்டோவை அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி வாழைப்பழம் வெத்தலை பாக்கு தேங்காய் நெய்வேத்தியத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பானகம் பஞ்சாமிர்தம் அதுக்கப்புறம் ஏதாவது சாதம் பாயாசம் வடை இதில் எது வேணாலும் நீங்கள் செய்து படைக்கலாம் இதுதான் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எது வேணாலும் செய்யலாம் நீங்கள் அஞ்சும் செய்யலாம் இல்லை வெறும் பானகம் பாயாசம் மட்டும் வைக்கலாம் இல்லை பானகம் வடை மட்டும் வைக்கலாம் இல்லை பானகம் சாதம் மட்டும் வைக்கலாம் இல்லை பானகம் பஞ்சாமிரதம் மட்டும் வைக்கலாம் பானகம் ரொம்ப முக்கியம் ஸோ பானகத்தை வந்து வைக்கணும் ஸோ வைத்திடணும் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரெண்டு அகல் விளக்குகள் வந்து ஏற்றணும் ஸோ அகல் விளக்குல நெய் ஊற்றினாலும் சரி இல்லை பார்த்தீங்கன்னு நல்லெண்ணெய் ஊற்றினாலும் சரி ஸோ ஊற்றி நாம பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் விளக்கு ஏற்றிடணும் சரியா ஏழ்ரைக்கு இதை தொடங்கணுன்னே ஃபர்ஸ்ட் இதை வந்து கால் மணி நேரத்துல பண்ணிட்டு அதுக்கு பிறகு அந்த ராம மந்திரத்தை வந்து உச்சரிக்கணும் ஸோ ராம மந்திரங்கிறது இருக்கிறதுலே சக்தி வாய்ந்த மந்திரம் அப்படிங்கறத சொல்லிட்டேன் அந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நூற்றி எட்டு முறை வந்து உச்சரிக்கணும் உச்சரிக்கும் போது பூ வைத்திருப்ப சொன்னதில் அந்த பூவை கொண்டு அர்ச்சனை பண்ணணும் ஸ்ரீராமர் பாதத்துக்கு வந்து அர்ச்சனை பண்ணணும் ஸோ அர்ச்சனை பண்ணிவிட்டு அதற்கு பிறகு நூற்றி எட்டு முறை சொன்ன பின்னாடி தீப தூப ஆராதனை காமிக்கணும் ஸோ அவ்வளோதா அங்கே நாலே நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி தான் வழிபாடு செய்யணும் இந்த வழிபாடு செய்துட்டு அதற்கு பிறகு உங்கள் மற்ற வேலைகள் வந்து செய்யலாம் நாளை நாள் விரதம் இருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது இந்த வழிபாடு மட்டும் செய்தாலே போதும் நிச்சயம் பலன் வந்து கிடைக்கும் அதே போல் நாலு தினம் இந்த வழிபாடு செய்துட்டு அதற்கு பிறகு ராமர் கோவில் பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச கோவில் இருந்ததுன்னா அங்கே நடக்கக்கூடிய பூஜையில் வந்து கலந்துக்கலாம் ஸோ அப்படி பூஜையில் கலந்துக்கும் போது நைவேத்தியமாக சக்கரை பொங்கலை எடுத்துகிட்டு போய் குழந்தைகளுக்கு அதை வந்து கொடுங்க காலையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த பூஜை செய்யும்போது உணவு எதுவும் சாப்பிடாம பூஜை செய்யுங்க அதுக்கப்புறம் மாலையில் நீங்கள் பூஜை செய்கிறதா இருந்தால் மாலையிலையும் எதுவுமே டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பூஜை செய்துட்டு அதற்கு பின்னாடி வந்து டிஃபன் சாப்பிடுங்க ஸோ நாலு நாள் பார்த்தீங்கன்னு இந்த மாதிரி தான் செய்யணும் இந்த மாதிரி வழிபாடு நாலு நாள் செய்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேருவீங்க லக்ஷ்மி கலாச்சாரம் உங்கள் வீட்டில் கிடைக்கும் பகைவர்கள் நண்பர்களாக மாறி வருவாங்க வியாதிகள் இருந்ததுன்னா அது நீங்கும் தொலைந்து போன பொருட்கள் கிடைக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் குடும்ப நலம் பெருகி வறுமை பிணி எல்லாம் அகலும் நாடிய பொருட்கள் எல்லாம் கைகூடும் அது மட்டும் இல்லாமல் அந்த ராமா என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு பேராற்றல் வாய்ந்த அந்த ஒரு ஆணவம் அழிந்து அன்பு அறிவு உண்டாகும் மனதில் அமைதி மகிழ்ச்சி விளையும் மொத்தத்தில் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் வந்து இந்த வழிபாடு செய்கிறதுனால கிடைக்கும் ஸோ நாளை நாள் இந்த வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த தாள்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனா இந்த தாள்களை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதாவது இந்த தாள்களை நான் சொன்னதை வந்து நாளை நாள் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணி அவங்களும் வந்து வாழ்க்கையில் பயனாடுன்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே லைக் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ளும் நீங்கள் நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் நான் போகிற அப்டேட்டான எல்லா தாள்களும் உடனுக்குடனே நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்க முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேற ஒரு தாள்களுடன் வந்து மீண்டும் வந்து சந்திக்கிறேன்